ஹிட்லர். ஹிட்லர்னு சொன்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வருது, உலகத்திலே மிகப்பெரிய சர்வாதிகாரி, அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, உலகமே நடுங்கின அவ்வளோ பெரிய வில்லன். அந்த வில்லனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அவர் கதையில் அவர் தான் ஹீரோ. 1889 ஏப்ரல் 20 ஹிட்லர் பிறக்கார். ஹிட்லரோட அப்பா ஒரு குடிகார், அவர் ஹிட்லரை நாயமாக நடத்தார். ஹிட்லருக்கு அவரோட அம்மா ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஹிட்லர் நல்லா படிக்க ஹிட்லர் ஓவியரானும் ஆசை. 1903 ஹிட்லரோட அப்பா இறந்தார். அவர் இறந்த பிறகு ஹிட்லர் இஷ்டத்துக்கு திரிகிறார், ரொம்ப கோவக்காரனாக சண்டை போட்டிருக்கார். 17 லாஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சி அந்த சர்டிஃபிகேட்டை எரிச்சிடுறாரு. அது தெரிஞ்ச அவரோட ஆசிரியர் அவர் கூப்பிட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் தன் வாழ்நாளில் குடிக்கவும் மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன்னு சபதம் எடுக்கார். அது கடைசி வரைக்கும் அவர் சிகரெட்டையும் மதுவையும் தொடவே இல்லை. ஓவியராக ஆகணுங்கிறது ஹிட்லரோட ஆசை, அதனால் ஹிட்லர் டிராயிங் ஸ்கூலில் சேர ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அதே நேரத்தில் ஹிட்லரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஹிட்லர் ஸ்டூடெண்டாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு உதவி பணம் கிடைக்கும். அதனால் அவர் ஃபேக் சர்டிஃபிகேட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்னு சொல்லி உதவி பணம் பெற்றுட்ருக்கார். நிறைய ஓவியம் வரைஞ்சி அதை விற்று வாழ்க்கை நடத்திட்டுருக்கார். அதே நேரத்தில் ஒரு கதவும் வருது, அந்த கதவு தோல்வியிலும் முடிஞ்சு போயிடுது. தொழிலில் லாபம் இல்லை, இனி என்ன பண்ணலாம் யோசிக்கார். ஹீரோவாகவும் ஹாஸ்பிட்டல் ராணுவத்தில் போய் சேர்றார். அப்போ அவருக்கு 25. 1914-18 முதல் ஒரு நடந்துட்டுருக்கு. அப்போ ராணுவத்தில் சோல்ஜராக போய் சேர்றார். அவருக்கு ரன்னர் பண்ணி கொடுக்காங்க. ரன்னர் பண்ணி தான் முன்னாடி நின்று போராடுற வீரர்களுக்கு பின்னாட்டிலேருந்து ஓடி போய் தகவலை தெரிவிக்கிறது. துப்பாக்கி குண்டு மலமாய் பொழியும் போது அதை தாண்டி போய் தகவல் தெரிவிக்கார். ஒரு சமயம் எதிரிகள் வீசின விசவாய் தாக்கி அவரோட ஒருக்கன் செயலிழந்து போகுது, தற்காலிகமாக செயலிழந்து போகுது. அப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறார். முதல் உலக போரில் ஜெர்மனி சரணடையுது. இது துரோகம் நினைக்கார். இந்த துரோகத்துக்கு காரணம் கம்யூனிஸ்ட் யுத்தர்கள் தான், அவர்கள் அழிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ஒரு சின்ன கட்சி உறுப்பினர் சேர்றார். தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியின் கட்சியில் உறுப்பினர் ஆகிறார். அது 20 முதல் புதுக்குண்டு நடக்குது. அதில் ஹிட்லர் பேசுகிறார். ஹிட்லரோட பேச்சு அப்படி உணர்ச்சி வைக்குது. அப்பிறகு அவரோட பேச்சு கடையை கூட்டம் வர ஆரம்பிக்குது. மக்களை அரசாங்கத்தை துணி காரணத்துக்காட்டி 1923 ஜெயிலில் அடைக்கப்பார். ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கும்போது ஒரு புத்தகம் தார். 1928 நடந்த தேர்தலில் போட்டிட்டு தோல்வியும் அடையார். அதுக்கப்புறம் தான் கட்சி பிறகு நாசி கட்சி மாற்றி தீவிரமாக பச்சம்புறார். குடியரசுத் தலைவர் போட்டியிலும் தேர்தலையும் போட்டிட்டு தோல்வியும் அடையார். மக்கள் போராட்டம் தீவிரமாக அடைஞ்சு பார்லமெண்ட் கட்டம் குழந்தை தெரியுது. இப்போ ஜனாதிபதி ஹிட்லரை பிரதமராக்கார். ஹிட்லர் பிரதமாகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஜனாதிபதி இறந்து போகிறார். ஜனாதிபதியும் பதவியும் தானே எடுத்துக்கிறார். பிறகு ராணுவ தளபதியாகவும் மாறி விடுகிறார். ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து கட்சியும் தடை பண்ணுறார். யூதர்களை அடையோடு அழிக்க முடிவு பண்ணி அவர்களை பட்டினி போட்டு சித்தவை செய்து விசவாய் தைக்கொள்கிறார். ஒரு நாளைக்கு 6-10 யூதர்களை கொள்கிறார். ஹிட்லரோட ஆட்சி கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே யூதர்களை கொஞ்சம் குவித்துள்ளார். ஹிட்லர் நேரு நாடுகள் போட்டுட்டு கைப்பற்றினார். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் 3 நாடுகளோடு ரகசிய ஒப்பந்தம் செய்து செயல்பட்டார். 1944 ஜூலை 20 ஹிட்லரோட கட்சிக்காரங்க அவர்கள் கொல்ல முடிவு பண்ணாங்க. அதனால் அவர் கலந்துட்டு கூட்டத்தில் சூட்கேஸ் பாம்பு வச்சாங்க. அது வெடித்து மயிலையில் ஹிட்லர் உயிர் தப்பினார். ஹிட்லர் நடுவில் ஒரு மேஜை இல்லைன்னா ஹிட்லர் அன்றைக்கி உயிரோடு இறந்துருப்பார். ஹிட்லர் அந்த வெடிவெடுத்து சந்தேகமாக 5000 தூக்கு சந்தேகத்தின் பேரில் தூக்கு தண்டனை கொடுத்தார். தூக்குமடை இல்லாத காரணத்தால் விளக்கு கம்பங்கள், மரங்கள், கறிக்கடையில் மாமிசம் தொங்கிடும் கம்பிகள், வயர்கள் மேலே தொங்க விட்டு அவர்களை கொன்னார். ஹிட்லரோட நெருங்கிய தளபதியும் இந்த இதில் தொடர்புடையவர். அவரை கொல்லும்போது அவர் கிடக்க வந்து அவருக்கு மட்டும் விஷம் வைத்து கொல்ல உத்தரவிட்டார். ஹிட்லரோட ஆட்சியில் சினிமா, கலை, இலக்கியம், பத்திரிகை, சுவரொட்டி எல்லாத்தையும் ஆபாசத்தை தடை பண்ணார். உலக போரில் வாடி வதங்கிய ஜெர்மனியை பொருளாதாரத்தை 3 ஆண்டில் தூக்கி நிறுத்தினார். 1933 வேலை இல்லாதவர் 60 லட்சம் இருந்தாங்க. 1936 ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இல்லை. நீண்ட தூர ஹைவேயை உருவாக்கினார். முதியோர் பென்ஷன், இலவச வைத்தியசாலை, கார்கள் தயாரிக்கும் கம்பெனிகள் நிறைய கொண்டு வந்தார். ஆன்டி பொல்யூஷன் சாதனம் கொண்ட தொழிற்சாலைகளை உருவாக்கினார். நதிகள் சுத்தம் பண்ணார். போதைப் பொருட்கள் பழக்கத்தில் வெளிக்கொண்டு வர மருந்துகளை தயாரிக்க முன் வந்தார். நிறையா மருத்துவமனைகள் திறந்தார். தான் மனைவியிட்டையும் குழந்தைகிட்டும் ரொம்ப பாசமாக இருந்தார். ஹிட்லர் யூதர்களை விஷவாயு கொண்டு அறுவடை திருவிழாங்கிற பேரில் கொல்ல ஆரம்பித்தார். இறந்தவர்களோட பல்லு எலும்பு உரமாகவும் சிமுடன் கலந்து நடைபாதையும் மாற்றினார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் சுரங்க அமைத்து தங்கியிருந்தார். 14 அடி பர்மனுக்கு கூரை இரும்பையும் சிமுடையும் கொண்டு கட்டினது. எவ்வளோ குண்டு வீசினாலும் சேதடைஞ்சாலும் இன்னும் உடையாது. மாவீர் நெப்போலியன் பயன்படுத்தி நாட்களில் ஒன்று ஹிட்லர்ட்டு இருந்து 1930 முதல் ஈவியா பிரபுன் என்பவர்த்தி காதலியாக இருந்தார். அவள் ஹிட்லரோட நண்பரோட ஃபோட்டோ ஸ்டுடியோ வேலை பார்த்துட்டு இருந்தவா. அப்போது ஹிட்லருக்கும் அவருக்கும் காதல் வந்தது. முசோலியோட கோர முடிவுக்கு அப்புறம் ஹிட்லர் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு இத்தாலி சர்வாதிகாரி முசோலியை 4 மணிக்கு கொள்றாங்க. அதை 9 மணிக்கு ரேடியோவில் அறிக்கை. அதை கேட்ட ஹிட்லர் மனம் உடைந்து போயிடுது. 5:12 பெர்லின் நகரம் முழுவதும் ரஷ்ய படைகள் சூழ்ந்தாங்க. எதிரிகளில் சிக்கி சாவை விட தற்கொலை செய்து கொள்வதை மேல் நினைத்த ஹிட்லர் 1 ஏப்ரல் 27 பிறந்தநாள் வெயிலிருந்து வைத்துவிட்டு 1 ஏப்ரல் 28 ஈவா பிரவை திரும்ப செய்து கொள்கிறார். 5 காலை 17:11 மணிக்கு உயிர் எழுதுகிறார். அதில்
நாங்கள் இறந்த பிறகு எங்கள் உடலை எடுத்துவிட வேண்டும் என்றும் என் சொத்துக்களை எனக்கு பிறகு என் கட்சிக்கு சேர வேண்டும் என்று கூறுகிறார். நீண்ட நேரமாகியும் ஹிட்லர் அறையில் வெளிவராதால் ஹிட்லர் உதவி உதவியாளர் ஹிட்லர் அறையை பாக்கி அங்கு ஹிட்லர் தனது வாயில் துப்பாக்கி வைத்து சுட்டுக்கொண்டு இறந்து விடுகிறார். ஈவா விஷம் அறிந்து இறந்து கிடக்கிறார். உதவியாளர்கள் ஹிட்லரின் உடலையும் ஈவா உடலையும் துணியில் சுற்றி உடைகள் கண்ணாடி முதலே வச்சு சேகரித்து அனைத்தையும் எரித்து விடுகின்றன. அப்போது ரஷ்ய படைகள் அங்கு வருகின்றன. அங்கு அதை பார்த்து திகைத்து போகின்றன.